எங்களுடைய ஷரன் கிச்சன் 2018க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவகேசரி பார்க்க போறோம். அதுக்குள்ள தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த கப்ல எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கப்ல எடுத்திருக்கேன். ரவை வந்து 100 கிராம் அந்த ஒரு கப் எடுத்திருக்கேன். இது 1.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் ஒரு மடக்கு பால், ஒரு சிட்டிகை ஏலப்பொடி, கொஞ்சம் நம்மளுக்கு விருப்பப்படி முந்திரி பருப்பு, நெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கலர் பொடி, இது வந்து ஒயிட்டாக ரில்லட்டி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேசரினாலே ஒரு ஆரஞ்சு கலர் வரணும். அப்புறம் தண்ணி வந்து 2.5 கப்பு, இதே இதுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம கேசரிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வந்து நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மரக்கரண்டியும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை ஃபஸ்ட்டு நம்ம கீயை வந்து விடுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு காஷ்யூஸை வந்து வறுத்து எடுத்துவோம். தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை. ரவையை வந்து போட்டு அந்த நெய்யிலேயே வறுக்கணும், நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுக்கணும். இந்த ரவை அந்த சைடில் வறுத்துட்டு இருக்கும் போது அந்த நம்ம அளந்து வச்சோம்ல தண்ணி, அதை வந்து கொஞ்சம் சைடில் கொதிக்க வச்சுக்குவோம். கொதிச்சு இதை ரவை மேலே போட போகிறோம். இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் வாசம் வர்ற வரையும் ரவையை வறுங்க. இந்த வறுத்துட்டு இருக்க போகும்போது இந்த ஏல பொடியை உள்ள போட்டுக்கோங்க. இந்த ரெட் கலர் பொடியை இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. பால் நம்ம கொஞ்சம் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் இந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க. இது நல்லா ரவை வந்து இப்போ நெய்யில் ஏல பொடி போட்டு வறுத்துட்ருக்கோம். கொஞ்சம் அந்த வாசம் வரும் அது வரையும் வெயிட் பண்ணி பொறுமையாக வறுக்கணும். ஈஸி தான், ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்லாம் இந்த இதை பண்ணி பார்த்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கும் ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் ஒரு டெக்னிக் இருக்குது. நிறைய பேர் ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரவையை போடுவாங்க. இந்த மெத்தட் படி பண்ணி பாருங்கள், இந்த கல்யாண வீட்டு கேசரி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாரும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் தான் இன்னொருக்கா செய்ய வேண்டியது வரும். தண்ணி வந்து பாயில் பண்ண விட்டுருக்கோம், அதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாயில் வாட்டரை அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிண்டிடுங்க. நம்ம எடுத்து வச்ச சுகரை வந்து இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் போடுறேன். சாப்பிட்டு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள், ஃபீட்பேக் போடுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள்.